வணக்கம் நண்பர்களே உங்கள் எம் எஸ் தமிழகத்துல பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ரெண்டு தான் நம்ம இதில் இந்த வீடியோல பகிர்ந்துக்க போறோம் மிக முக்கியமாக அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிட் காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து ப்ராப்பரா பள்ளிக்கு போக முடியல ஆஃப்லைன் கிளாசஸ் அதாவது பிசிக்கல் கிளாஸஸ்க்கு வாய்ப்பே இல்லை நேரடியா பள்ளிகளில் போய் படிக்கக்கூடிய அனுபவம் மாதிரி கண்டிப்பா ஆன்லைன் கிளாசஸ் இருக்க போகிறதில்ல இருந்தாலும் படிப்பு தடைப்பற்றக்கூடாது கூடாது நமது அரசு முயற்சி எடுத்து கல்வி தொலைக்காட்சி வழியா மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக்கிட்டு வர்றாங்க கடந்த ஆட்சியில ஒரே ஒரு சேனல் மட்டும் கல்வி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கல்வி சேனல் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா வகுப்புகளுக்கும் வந்து இந்த கல்வி தொலைக்காட்சி பயன்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான நெருக்கடி காலகட்டத்தில் எல்லா வகுப்புகளுக்கும் முறையான பாடங்களை ஒளிபரப்புறதுக்கான நேரம் கிடைக்கிறதில்ல அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி பிரித்து பாடங்களை ஒளிபரப்புறதுக்கும் மிக சிரமமான சூழல் தான் காணப்படுது மாணவர்கள் அதிகாலையிலிருந்து இரவு பத்தரை மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் வீடியோஸ் பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்க்க முடியாட்டி யூடியூப்புக்கு அவங்க டேட்டா செலவு பண்ண வேண்டியிருக்கு ஸோ இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதான் இந்த கல்வி தொலைக்காட்சி வந்து நான்கு தொலைக்காட்சிகளாக செய்கிறதுக்கு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு அதாவது இருந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு தொலைக்காட்சியும் ஆறு ஏழு எட்டுக்கு ஒரு தொலைக்காட்சியும் ஒன்பது பத்துக்கு ஒன்று பதினொன்று பன்னிரெண்டுக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சிகளை வந்து நான்கு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு ஒளிபரப்புக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காரு இது வந்து கண்டிப்பா மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான் ஏன்னா பாடங்கள் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் பாடங்களை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுவும் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூல பாத்தீங்கன்னா வெவ்வேறு குரூப் இருக்கு ஆர்ட்ஸ் இருக்கு சயின்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாடங்களை ஒளிபரப்புறதுக்கு நேரம் பற்றாக்குறை இருக்கு வெறும் அரை மணி நேரம் மட்டுமே பாடங்களை ஒளிபரப்பும் போது போதுமான அளவுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கோ டெஸ்ட் வைக்கிறதுக்கோ லைவ் கிளாஸ்ல டவுட் கேட்கறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் இருக்கு ஸோ நான்கு தொலைக்காட்சிகளாக பிரிக்கும் போது அந்தந்த மாணவர்களுக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வழங்கப்படும் பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்கும் இது ஒரு சந்தோஷமான தகவல் இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர் எண்ணிக்கை அப்படிங்கறது வந்து முப்பது ஈஸ்ட் ஒன்று அதாவது முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் கொண்டுகிட்டு வரப்போறதா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு ஏன்னா நிறைய பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா ஒரே வகுப்பறையில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது மாணவர்கள் ஏன் நூறு மாணவர்கள் கூட இருப்பாங்க ஆனா ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருப்பாரு அப்போ பாடங்கள் நடத்துறதுக்கு திணறல் ஏற்படும் இப்போ வந்து முப்பது ஈஸ்ட் ஒன்னு அப்படிங்கிற ரேஷியோல டீச்சர்ஸ் வந்தாங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் கிடைப்பாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா வந்து தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியின் காரணமா நிறைய மாணவர்கள் தனியார் பள்ளிகளை விட்டுட்டு அரசு பள்ளிகளை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்ப கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியிருக்கு கட்டமைப்பை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம ஆசிரியர்களோட எண்ணிக்கை அதிகரிக்காம கண்டிப்பா அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்த முடியாது ஸோ முப்பது ஈஸ்ட் ஒன்னு அப்படிங்கிறது அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த ரெண்டு தகவலையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் புதியதொரு வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி